மீ அப்பா கடவுளே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னைக்கு நாள் நல்லா போகணும்ப்பா. ஃப்ரெண்டின் கால். மச்சான், உங்கள் வீட்டு கீழே தான் இருக்கேன், வெளியே வாடா. விளங்கும்டா. இப்போ தான் கடவுள்கிட்ட வேணேன், எந்த பிரச்சனையுமே இன்னைக்கு வரக்கூடாதுன்ட்டு பிரச்சனை வந்து நிற்கிது. டெம்பர் பால் 25 ரூபா, 28 ரூபா, 30 ரூபா, 32 ரூபா. டாட் சொல்கிறாரு, நீ வச்சு விளையாடுற பந்து கூட விலை கூடிருச்சு, ஆனால் நீ அப்படியே தான் இருக்க. தக்காளி விலை ஏறுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, வோடஃபோன் ஏர்டெல் விலை ஏற்றிட்டாங்க, அதை பார்த்து ஜியோவும் விலை ஏற்றிட்டாங்க. ப்ரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போகிற எங்களை மாதிரி பசங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் ஏறல, போனஸும் ஏறல. வாசமுள்ள ரோசாவா சைல்ட்ஹுட் பி இன் பிரைமரி ஸ்கூல் ஆர் கிளாஸ். குட் மார்னிங் டீச்சர், டீச்சர் சிட் டவுன். ஆர் கிளாஸ், தேங்க்யூ டீச்சர். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது, இப்படி தான் சொல்லணும். ஆர் கிளாஸ், குட் மார்னிங் டீச்சர், டீச்சர் சிட் டவுன், தேங்க்யூ டீச்சர். இது மாதிரி எல்லாரோட ஸ்கூல் லைஃப்லேயே நடந்திருக்கும். டீச்சர் ஒரு வாட்டி கடுப்பாயினா, ஏன்டா இப்படி ராகம் போடுறீங்க, ஏன்னா டக்குன்னு சொல்லிட்டு உட்காரங்களேடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அடுத்தடுத்த நாள் இதே ராகத்தோடு தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அதை மாற்றவே முடியாது. ஐயோ, இங்கே படுத்துகிற நிமிஷனால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. தமிழ்நாடு பூரா ஒரு ரவுண்டு போகலாமா, கொரோனா உமைக்கிறான் முன்னே தமிழ்நாடு. ஆஹா, நல்ல சவாரியாச்சே. ஆனால் ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி தான், ஆனால் வேலைக்கு போகிற பசங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எனக்கு எப்படியோ தெரியாது, நீ வேலைக்கு வந்தால் தான் காசு. அதில் போடுங்க. திருமண விழாக்களில் சொந்தம். அப்புறம் நீ எப்பப்பா கல்யாண சாப்பாடு போட போகிற? அம்மா பொறுமை பொறுமை சாமி. யாராக சொன்னா 90s kids கல்யாணம் ஆகாதுன்னு? இப்போ கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாமே 90s kids தாண்டா. 1991 பிறந்தவங்களும் கல்யாணம் ஆகுது, 1992 பிறந்தவங்களும் கல்யாணம் ஆகுது, 1995 96 பிறந்தவங்க கூட இப்போ கல்யாணம் தாண்டா ஆகிட்டு இருக்கு. என் கூட படிக்கிற ஃப்ரெண்டு கூட கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குடா. 90s kids கல்யாணமே ஆகாதுன்னு மீம்ஸ் போட்டே போட்டு 90s kids உண்மையிலே கல்யாணமே ஆகாது போலையே. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் ஜோசியம். மீ அப்பா சை. காலையில் அப்பாவும் மகனும் ராசி பலன் பார்க்குறப்ப அந்த ஜோசியக்காரர் வந்து இப்படி சொன்னால் அப்பாவோட ரியாக்ஷன் இப்படி தானே இருக்கும். ஏன் இப்படி பார்க்குறாரு? சூறாவளி போல போகிறேன், இந்த இளமையை யாராச்சும் தடுக்க முடியுமா? ஹாய் ப்ரோ. இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் காலையில் தான் பேசிகிட்டு இருந்தேன், அவர் கை காலெலாம் செறஞ்சிருந்துச்சு, என்னென்னு கேட்டேன். நேற்று நைட்டு வண்டியில் போகிறப்ப நாய் குறுக்க வந்துச்சுப்பான்னாரு. கண்டிப்பாக இது மாதிரி சம்பவங்களை வந்து யாராலுமே தடுக்க முடியாது. பைக்கில் போகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக போங்க. நான் வரேன் தனியாக. ஜெராஸ் கடண்ணே, தம்பி ரிசிம் 500 காப்பி எடுக்கவா? விஐபி, நான்லாம் வேலைக்கே போக மாட்டேனா, அசிங்கப்படுத்துறியா என்ன? ஐயா, எனக்கு காப்பி எடுத்து கொடுத்தா கூட நீ வேலைக்கே போக மாட்டேங்கிற. இன்டர்வியூ போகிற, அடுத்த நாள் வர ஜெராக்ஸ் எடுக்கிற, இன்டர்வியூ போகிற, அடுத்த நாள் வர ஜெராக்ஸ் எடுக்கிற, இன்டர்வியூ போட, ரிப்பீட்டு. முடியல தலைவர. ஓகே நண்பா, இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். வர்றேன், திரும்ப வர்றேன்.